என்ன கமலா ஏன் இப்படி சத்தம் போடுற இந்த லெட்டரை பாருங்க ஏ என்னாச்சு ஆடுமதி எனங்க வாங்க கொஞ்சம் சுந்தரம் என்ன பண்ணு தெரியல எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டா வீட்டை விட்டு போயிட்டா அது போய் கூட போயிட்டா நம்ம தலையில நெரு பள்ளி போட்டுட்டு போயிட்டா பாருங்க நீங்க பாருங்க அம்மா அப்பா நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்னை இவ்வளவு காலம் வளர்த்ததற்கு உங்களுக்கு நன்றி கூறிக் கொள்கிறேன் நான் விரும்பியபடியே தினேஷுடன் வாழப் போகிறேன் தினேஷ் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்னை யாரும் தேட வேண்டாம் இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் ராதா இப்ப அழுது என்ன பண்றது பொண்ண ஒழுக்கமா வளர்த்திருக்கணும் அப்ப விட்டுட்டு இப்ப வந்து ஓடி போயிட்டானே அழுதுட்டு இருந்தா எப்படி ஐயோ என்ன இப்படி எல்லாம் எல்லாரும் கேவலமா பேசுற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாளே பாவி மக ராதா ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண கடவுளே என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிற அக்கா நீங்க உங்க பொண்ணை வளர்த்த விதம் சரியில்லை நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே தாய போல புள்ள நூல போல சேலைன்னு இப்ப அதுதான் நடந்திருக்கு ஆனா ஏன் பொண்ணு நான் யாருக்கு கழுத்து நீட்டுன்னு சொன்னேனோ அங்கதான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கா ஆனா உங்க பொண்ணு ஓடி போயிட்டா கிராமத்தை விட்டு வந்து 4 மாசம் கூட ஆகல அதுக்குள்ள உங்க மகளுக்கு பட்டணத்து சகவாசம் பத்திக்குச்சு ஐயோ வேண்டாம் அங்க சக்கரவர்த்தி வீட்ல இருந்து ஓடி போனா இங்க வந்து ஏன் வீட்ல இருந்து ஓடி போயிருக்கா அவ ஒரு ஓடுதாளி ஏற்கனவே என் பேரு கொடி கட்டி பறக்குது இதுல இது வேறயா ஐயோ இது நாம எப்படி தலை நிமிந்து நடக்கிறது பழு கொஞ்ச நேரம் வாய மூடுறியா பாவம் அண்ணியே மனசு நுது போயிருக்காங்க இந்த பொண்ணு வேலை பாய்ச்சற மாதிரி பேசுறியே உனக்கு நல்லா இருக்கா மாமா ராதா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அவ ரொம்ப நல்லவ ஊரு உலகம் தெரியாத அப்பாவி பொண்ணு ஐயோ அவன் தான் பேசி பொண்ணு மனச கெடுத்து அவளை மாத்தி இருக்கான் உங்க பொண்ணுக்கு ஒண்ணு தெரியாது பாவம் பச்சை குழந்தை இப்பதான் பால் குடிய மறந்திருக்கா அவன் என்னமோ கெடுத்த மாதிரியும் அவன் தான் கெட்டவ மாதிரி பேசுறீங்க உங்க பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதாக்கும் ஏங்க உடனே போங்க எப்படியாச்சும் என் பொண்ணு கூட்டிட்டு வாங்க மாமா மாமா எப்படியாவது என் பொண்ணு காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க என்னால கொஞ்சம் அமைதியா எப்படியாவது கூட்டு வந்துடலாம் கொஞ்சம் அழம இருக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு எவ்வளவு புத்திமதி சொன்னோம் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு இப்படி போயிருக்கானா அவளுக்கு தினேஷ் மேல அவ்வளவு பைத்தியம் இருந்திருக்கணும் அவங்களை கொஞ்சம் சத்தம் இல்லாம அழ சொல்லுங்க பனு இவங்க போடுற சத்தத்துல இந்த தெருவே வந்து வீட்டு முன்னாடி கூடி நிக்கும் போல இருக்கு இதெல்லாம் எனக்கு தான் அசிங்கம் அவங்களுக்கு என்ன வெளியூர்காரங்க நாம இங்கே இருக்கிறவங்க வெளியில தெரிஞ்சா அவமானம் நமக்கு தான் பனு உன கையெடுத்து கும்பிடுறேன் ஓ திருவாய கொஞ்சம் முடிக்கிறியா